ஜெயம் ரவி அவரு ரொம்பவே நல்லவர். ஆனா அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நடந்துச்சுன்னு எங்க கிட்ட சொல்லவே இல்லை. நாங்களும் நிறையவே பேச முயற்சி பண்ணோம்னு ஆர்த்தி அவங்களுடைய அம்மா ஒரு சில உண்மைகளை உடைச்சு சொல்லியிருக்கிறதா பத்திரிகையாளர் பயல்வான் அவரு இப்ப நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஜெயம் ரவி அவங்களும் ஆர்த்தி அவங்களும் பிரிய போறாங்கன்னு செய்தி வந்ததுமே ரசிகர்கள் எல்லாம் என்ன பிரச்சனைன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாத்துக்குமே ரொம்பவே குழப்பத்தை ஏற்படுத்துற மாதிரி ஆர்த்தி அவங்க இதுல எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரவி அவர் கூட பேச முயற்சி பண்ண என்ன பேச விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வேதனையோட பல உண்மைகளை உடைச்சு பேசியிருந்தாங்க. அந்த வகையில பயல்வான் அவரு ஆர்த்தி அவங்களோட அம்மா கிட்ட பல உண்மைகளை கேட்டு தெரிஞ்சிருக்காரு. அதுல அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காருன்னா, அதாவது என்னுடைய மகளுக்கும் ரவி அவருக்கும் அடிக்கடி சண்டை வர்றது சகஜமான ஒரு விஷயம்தான். அவங்களே சண்டை போட்டுப்பாங்க, அவங்களே சமாதானம் ஆயிருவாங்க. ஆனா இந்த முறை என்ன அந்த அளவுக்கு பெரிய சண்டை போட்டாங்கன்னே தெரியல, என்ன சண்டைன்னு சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. ஏதோ பிரச்சனை ரொம்ப பெருசாயிருச்சு, அவங்களுக்குள்ள அவங்களே வந்து ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு ரொம்ப கோவப்பட்டு இருக்காங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப கோவத்துல தான் இருக்காங்க. ரொம்ப கோவத்துல இருக்கிறதுனாலதான் ஆர்த்தி அவங்க இன்ஸ்டாவில புகைப்படங்கள் எல்லாம் கூட வந்துட்டு பிரைவேட் பண்ணிருக்காங்க போல. இதெல்லாம் பார்த்துட்டு ரவி அவருக்கு இன்னுமே கோபமாயிருச்சு. இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள பேசிக்காமே இப்படிப்பட்ட முடிவுகளை வந்து எடுக்க வச்சுட்டாங்க. ஜெயம் ரவி அவரும் மும்பை போயிட்டாரு, அவர்கிட்ட எங்கனால பேசவும் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரவி அவரு ஒரு அறிக்கையை வெளியே விட ரொம்பவே வந்துட்டு எல்லாருக்குமே வேதனையை கொடுத்துச்சு. ஆனா அதுல யார் மனசையும் புண்படுத்தலன்னு சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும் போது ஆர்த்தி அவங்க கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு அவர் பேசியிருக்கலாம். இல்ல விவாகரத்து குறித்து ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லி இருக்கலாம். யார்கிட்டயும் கலந்து பேசாம இவரே தன்னிச்சையா ஒரு முடிவு எடுத்திருக்காரு. ஏதோ ஒரு கோபத்துலதான் ஆர்த்தி அவங்க இன்ஸ்டாவில போட்டோக்கள் எல்லாம் டெலிட் பண்ணிருக்காங்க. இதனால உணர்ச்சி வசப்பட்டு இப்படி எல்லாம் ஒரு முடிவை எடுப்பாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம செய்தியாளர்கள் நிறைய பேர் வந்து பத்திரிகையாளர்கிட்ட ஜீவனாம் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆர்த்தி அவங்களுடைய அம்மா வந்து கண்டிப்பா ஜெயம் ரவி அவங்களுடைய பெற்றோர் கிட்ட பேசுவாங்க, பேசி இவங்களுடைய நலனுக்காக ஏதாவது ஒரு முடிவெடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா ஜெயம் ரவி அவரை சமாதானப்படுத்துவாங்கன்னு நான் நம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பயல்வான் அவரு சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்தையும் சொல்லுங்க.